உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கனிமொழி அவர்களின் ட்வீட் ஒரு பொய்யான ஒரு மொழி. ஏனெனில் திரு தேவிலால் 1989 தமிழ்நாட்டுக்கு வந்த போது அவரது ஹிந்தி உரையை தமிழ்ல மொழிபெயர்த்ததே கனிமொழி அவர்கள் தான். இவங்க ஒரு ஸ்பெஷல் கோட்டா கேட்டிருந்தாங்க. அப்ப தேவிலால் கிட்டதான் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருந்தது. விவசாயம், உணவு, விவசாய நிலவட்டம் இருந்தது. அந்த டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அங்கேயும் தமிழ்ல அவருக்கு ஹிந்தி பிரச்சனை தமிழ்ல தான், நான் தான் தமிழ்ல மொழி மொழிபெயர்த்து. அப்புறம் சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில காரணமே மொழிபெயர்ப்புக்காக தான் அழைச்சாரா? ரெண்டாவது என்னன்னா, தேவிலாலுக்கு ஹிந்தி வந்து ஹிந்தி இல்லை, உருது சேர்ந்து தான் பேசுவார். அவர் பேசும்போது இங்கே உள்ள ஹிந்தி தெரிஞ்சா கூட அது புரியாது. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களோட அவருடைய மகள் கனிமொழி இருந்தாங்க, அவர் தான் மொழிபெயர்த்ததா வந்து எத்ராஜா சொல்றாரு. அப்ப இது வந்து முழுமையான பொய்யான ஒரு குற்றச்சாட்டா? கனிமொழி இல்ல, அப்ப ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு 20 வயசு நினைக்கிறேன். காலேஜ் இருந்தப்போ தான் வெளியே வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க அந்த பிக்சர்லயே இல்ல. எனக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு எம் ஜி தேவசகாயம் ஐயா நடந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சமீபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நிச்சயமா நீங்க உற்று நோக்கி வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா, சமீபத்துல தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து விமான நிலையத்துக்கு, சென்னை விமானத்துக்கு வந்தபோது அவரிடம் அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள், காவல் வீரர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தி தெரியுமா, நீங்க இந்தியரா அப்படிங்கிற போற ரீதியில பேசிருக்கிறதா அவங்க வந்து ஒரு பதிவு போட்டாங்க. அந்த பதிவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்கள் எழுந்து வந்தன. இதை ஒரு மொழி சிக்கலாக, இது ஒரு அரசியல் சர்ச்சையாக மாற்றுகிறார்கள் திமுக அப்படின்னு வெளிப்படையா குற்றச்சல் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் பாஜகவினுடைய தேசிய செயலாளர் திரு எச் ராஜா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவை இப்ப நேயர்கள் முன்னாடியே நான் காட்டுறேன், அதை நீங்களும் ஒரு பாருங்க. எச் ராஜா அவர்கள் போட்டிருக்கிற இந்த பதிவுல பாத்தீங்கன்னா, கனிமொழி அவர்களின் ட்வீட் ஒரு பொய்யான ஒரு மொழி. ஏனெனில் திரு தேவிலால் 1989 தமிழ்நாட்டுக்கு வந்த போது அவரது ஹிந்தி உரையை தமிழ்ல மொழிபெயர்த்ததே கனிமொழி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவருடைய மெயின் குற்றச்சாட்டு இதுதான். ஆனால் இதை மறுத்து பேசக்கூடிய தரப்பினர், இல்ல அந்த காலத்துல அந்த நேரத்துல 1989 தேவிலாலும் வி பி சிங்கும் சென்னை வந்தபோது வி பி சிங்கின் உரையை முன்னாள் மறைந்த பத்திரிகை ஆசிரியர் ஞானி அவர்கள் மொழிபெயர்த்தாங்க, தேவிலாலுடைய உரையை ஐயா தேவசகாயம் ஐயஸ் தான் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பதிவுகள் வருது. உண்மையிலேயே அந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா ஐயா? 1989 December 2 தான் வி பி சிங் பிரதமராட்டும் தேவிலால் துணை பிரதமராட்டும் பதவியேற்றாங்க. December 1 1989. ஓகே, எனக்கு தேவிலால் எனக்கு முதலமைச்சராக இருந்தார் ஹரியானாவில். நான் ஹரியானா கடல் அதிகாரி, ஹரியானா கடலாக இருக்கும்போது எனக்கு 4-5 வருஷம் எனக்கு முதலமைச்சராக இருந்தார். எங்களுக்கு நல்ல தொடர்பாக இருந்தது, நல்ல நல்ல நண்பர் நண்பர்னு சொல்ல முடியாது. அவர் என்ன வயசில் விட ரொம்ப மூத்தவர், ஆனால் ரொம்ப பாசமாக பழகுவார். நான் வந்து ஐஏஎஸ் விட்டுட்டு 1985 நான் ஐஏஎஸ் விஆர்எஸ் எடுத்துட்டு சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவர் 1989 டெபுட்டி, அதுக்கு முன்னாலே ஒரு 89 ஆரம்பத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாலே ஒரு தடவை வந்திருந்தார். அப்போ அவர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாலே வந்திருந்தார். வந்து அப்போது என்ன பர்சனலாக கூப்பிட்டாரு. நாங்கள் வந்து செப்பாக் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து பல மணி நேரம் பேசணும், தமிழ்நாடு அரசியலை பற்றியெல்லாம் பேசணும். அது அந்த சமயத்தில் பப்ளிக் மீட்டிங் ஒன்றும் கிடையாது.
அப்புறம் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வரும்போது ரெண்டு காரியத்துக்காக வந்தார். ஒன்று வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் நாராயணசாமி நாயுடு அவர்கள் அந்த விவசாய தலைவர் இல்லையா, டெத் அனிவர்சரி, அவங்க சிறப்பாக அந்த பெரிய மீட்டிங் எல்லாம் வச்சு அங்கே இது பண்ணாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில், அது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்தார். அப்புறம் வந்து கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் அப்போ ஒரு பயங்கர உணவு பற்றாக்குறை இருந்தது, பிடிஎஸில் உணவு ஃபுட் கிரெயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. இவங்க ஒரு ஸ்பெஷல் கோட்டா கேட்டிருந்தாங்க. அப்போ தேவிலால் கிட்ட தான் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தது, விவசாயம் உணவு விவசாய மாவட்டம் இருந்தது, டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இந்த ரெண்டுக்குமாக அவர் வந்தார். அப்போ வந்த உடனே எனக்கு வந்து வரதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் அனுப்புனாரு, நான் இதுக்கிற வரேன்ப்பா, நீ கண்டிப்பாக வரணும் என் கூட, எனக்கு தமிழ் எல்லாம் அவ்வளோ தெரியாது, பேச வேண்டியிருக்கும். இப்போ அவர் வந்தார். நான் அவர் கூட முதல்ல கோயம்புத்தூருக்கு போனோம். கோயம்புத்தூர் பக்கத்தில் பெரிய பெரிய மீட்டிங் வந்து பல்லாயிரக்கணக்கான மீட்டிங் வந்துருந்தாங்க. அங்கேயும் தமிழில் அவருக்கு ஹிந்தி பேச்சு, நான் தமிழில் தான் நான் தான் தமிழில் மொழிபெயர்ப்பேன். அப்புறம் சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் காரணமே மொழிபெயர்ப்புக்காக தான் அழைச்சாரா? மொழிபெயர்ப்புக்காக தான் அழைச்சாரா? என்ன பார்க்கறதுக்கு ஒன்று பார்க்கணும், ஒன்றை டிஸ்கஸ் பண்ணணும், அதோட மொழிபெயர்க்குன்னு சொல்லலை, நீ வா கூட அப்படின்னாரு. வேற யார் இருக்கா மொழிபெயர்க்கிறதுக்கு? யாருக்கு தெரியும் அங்கே ஹிந்தி? யாருக்கு தெரியும் மொழிபெயர்க்கிறதுக்கு? ரெண்டாவது என்னன்னா, தேவிலாலுக்கு ஹிந்தி வந்து ஹிந்தி இல்லை, உருது சேர்ந்தான் பேசுவார். அவர் பேசும்போது இங்க உள்ள ஹிந்தி தெரிஞ்சா கூட அது புரியாது, ஏன்னா அவரு ஹிந்தி அவ்வளவா ஸ்ட்ராங்கா இருக்காது, உருதுலாம் படிச்சவர். அவர் பேசும்போது பாதிக்கு மேல உருது வார்த்தைகள் தான் இருக்கும், அது உருது தெரிஞ்சவங்க தான் அது புரியாது. நான் அங்க உருது படிச்சிருக்கேன், அவ்வளவு தெளிவா ஜாஸ்தி படிக்கலனாலும் உருதுல கொஞ்சம் எனக்கு ஐடியா வந்து புரியும். அதனால ஆமாம், மொழிபெயர்க்காது கூப்பிடல, எனக்கு கூட வா, நீ கூட இருக்கணும், நீ நான் எனக்கு தமிழ்நாட்டை பற்றி அவ்வளோ தெரியாது, நீ எங்களோட நிலவரத்தை பற்றி எனக்கு சொல்லு, நான் தமிழ்நாடு விவசாயத்தை பற்றி மற்ற விஷயங்களும் தமிழ்நாடு அரசியலை பற்றி அவர்கிட்ட நான் பல காரியங்களில் பேசியிருக்கேன். கூடவே நம்ம போயிட்டு இருந்தோம். ஓகே, கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் முடிச்சுக்கிட்டு சென்னைக்கு வரும்போது இங்கே 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 பப்ளிக் மீட்டிங் ஒன்றும் கிடையாது, இங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் ஒரு சின்ன மீட்டிங் தான் இருந்தது. அப்போ கூட அவர் பேசினது நான் தான் மொழிபெயர்ப்பேன். 1989 டிசம்பர் மாதத்தில் நடந்தது. சரி சார், ஆனா அந்த நேரத்துல ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களோட அவருடைய மகள் கனிமொழி இருந்தாங்க, அவர் தான் மொழிபெயர்த்ததா வந்து எத்ராஜா சொல்றாரு. அப்ப இது வந்து முழுமையான பொய்யான ஒரு குற்றச்சாட்டா? அந்த மீட்டிங்ல சென்னையில இருந்த மீட்டிங்லயோ கோயம்புத்தூர் மீட்டிங்லயோ கலைஞர் கிடையாது, கலைஞரவே இல்லை, இவர் தேவிலால் மாத்திரம் தான் இருந்தாரு. வேற ஏதோ ஜூனியர் டிஎம்கே ஆளுகள் வந்திருப்பாங்க எனக்கு தெரியாது, கலைஞர் கண்டிப்பா வரவில்லை. தேவிலால் பேசியதை முழுமையாக தமிழில் மொழிபெயர்த்தது அப்படிங்கிறது நீங்க தான், அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. வேற யாரு? வேற இல்லை. கனிமொழி எல்லாம் அப்போ ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு எத்தனை 20 வயசு இருக்கு நினைக்கிறேன், காலேஜ் இருந்து அப்போ தான் வெளியே வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க அந்த பிக்சர்லயே இல்லை, ஞாபகம் பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு. இல்லை, இது இந்த செய்தி வந்து வெளியில பரவையும் போது உங்களுக்கு என்னங்க தோணு, சின்ன இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்த கனிமொழி சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இந்த செய்தி உங்க காதுக்கு எட்டி அதை எப்போ எட்டியது? எனக்கு நேற்று தான் சென்னையிலேருந்து ஒரு நிருபர் டெலிஃபோன் பண்ணார், சார் இப்படி பரவாயில்ல பேசப்பட்டுருக்கு மெசேஜ் எல்லாம். நான் சோசியல் மீடியாவில் அவ்வளோவும் பார்க்கறது கிடையாது, இந்த ராஜாஜா போடுறத நான் பார்க்கறது கிடையாது. என்னப்பா அப்படின்னா, சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் வயசு உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் மொழிபெயர்த்ததாக சொல்கிறாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா நான் தான் பண்ணேன், இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நேற்று காலையில் எனக்கு தெரியும் இதை பற்றி. நீங்க இதன் பிறகு கனிமொழி அமையாட பேச வாய்ப்பு கிடைச்சதா நீங்க பேசுனீங்களா? அதுக்கப்புறம் நான் அவ்வளவு இதை அவளோட சீரியஸா எடுக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேயே ஒன்று ரெண்டு பேர் டெலிஃபோன் பண்ணாங்க, நான் இது மேட்டர் கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு நான் கனிமொழியிட்ட பேசினேன். காலையில் அவங்க அவன் டெல்லியில் இருந்தாங்க, அவன்கிட்ட பேசினேன் என்னமா அப்படின்னு. இல்லை எனக்கு இந்தியா தெரியாது, நான் இந்த டிரான்ஸ்லேஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்காங
அதனால நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னால நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அதான் பண்ணுறது. சரிங்க, ஆனா இப்போ நீங்களே வந்து அந்த சம்பவத்துல இடம்பெற்ற ஒரு நபர், அந்த அந்த நிகழ்வின் போது இருந்த நபர், ஆனால் அந்த நிகழ்வின் போது இருந்த நபரையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தேசிய செயலாளர் எப்படி ஒரு பதிவு போடுறாருன்னா, இது வந்து ஒரு என்னமான ஒரு மனநிலையை சமூகத்துல உருவாக்கும் பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியா இல்லன்னு சொல்றாரா? அப்படியா? இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன்ல இல்லைன்னு சொன்னாரா? எப்போ இல்ல, ஆனா நீங்க இருக்கீங்க நீங்க இல்லங்கறத சொல்லல, மொழிபெயர்ப்பு செய்ததே அம்மையார் கனிமொழி தான் அப்படின்னு சொல்றாரு. இது தப்பா அவர் உள்ள குத்தோட சொல்லியிருக்காரு.
பொய்யை சொல்றது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது. எனக்கு எச் ராஜாவை பற்றி தெரியவே தெரியாது. ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த இது இதில் தான் பேர் கேட்டுப்பட்டது. ஹைகோர்ட்டை பற்றி சொன்னால் மயிர் பிடுங்கன்னு சொன்னா இல்லையா, ஹைகோர்ட்டை பற்றி என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, கனிமொழியை பற்றி சொன்னது தவறான செய்தி, மொழிபெயர்த்தது நான் தான் மொழிபெயர்த்தேன். தேவிலால் அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்து இருந்தாங்க, அது மாநில அரசு என்ன மாதிரி கோரிக்கைகளை கேட்டிருந்தாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுகள் இருக்கா? மெயின் கோரிக்கை அந்த டைமில் புதுசாக கவர்மெண்ட்டு மெயின் கோரிக்கை கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அவர் வைத்த கோரிக்கை, உடனடியாக உணவு ஃபுட் கிரெயின்ஸ் எக்ஸ்ட்ரா கோட்டா கொடுக்கணும், பெரிய பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா எஸ்ஓஎஸ் சொல்லுவாங்களே, சேவ் ஓவர் சோல்ஸ். அது போயிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி தான், மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அவர் கிராண்ட் பண்ணார். திருப்பி போன உடனே முதல்ல வந்து ஆர்டர் திருப்பி அங்கே சென்னைக்கு டெல்லிக்கு போன உடனே முதல்ல ஆர்டர் போட்டு தமிழ்நாடுக்கு, ஒரு தமிழ்நாடுக்கு மேலே அவர் கொஞ்சம் பாசம் உண்டு அப்போவே. அப்புறம் மற்ற நம்ம இந்த விவசாயத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு பெரிய ப்ராஜெக்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நம்ம இங்கே தமிழ் இங்கேருந்து கேரளாவிலேருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து 6-7 ஆறுகள் வந்து தண்ணீர் வந்து நேரே போய் அங்கே அரேபியன் சீல கலந்து வேஸ்ட் ஆகுது. ஓகே, அதை ரீடைரக்ட் பண்ணி தமிழ்நாடுக்கு இரிகேஷன் கொடுத்துக்கிட்டு அதுலேருந்து உள்ள அந்த அந்த நீர் வந்து தமிழ்நாட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு தண்ணியும் கொடுத்துட்டு அதுலேருந்து வர எலக்ட்ரிசிட்டியை அதில் எவ்வளோ உணவு பண்ணுறாங்களோ நிறைய கேரளாவுக்கு ஃப்ரீயாக கூட நம்ம உணவு தானியங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அந்த சேவை ஒரு ஐடியா இருந்தது. அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது எனக்கு தான் டியூட்டி கொடுத்தார். அவர் 6-7 நதிகள் கேரளா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நேரே அரேபியன் கடலில் போய் கலந்து வேஸ்டாக போயிட்டுருக்கு. இந்த நீரை நமக்கு தமிழ்நாடுக்கு டைவெர்ட் பண்ணால் பல லட்சம் ஏக்கர் வந்து இரிகேட் பண்ண முடியும், இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்ம கேரளாவுக்கு உணவு தானியங்களும் கொடுக்கலாம், குறைந்த விலையில் கொடுக்கலாம், எலக்ட்ரிசிட்டியும் குறைந்த விலையில் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டு தாருங்கன்னு கேட்டார். ஏன்னா அந்த இந்த டிமாண்ட் வந்து கோயம்புத்தூரில் வச்சாங்க, கோயம்புத்தூர் விவசாய மாநாட்டில் இந்த 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 டிமாண்டை வச்சாங்க. அந்த டிமாண்டு அவர் ரொம்ப அக்செப்ட் பண்ணார். நானும் அதை ஸ்டடி பண்ணி ஆரம்பித்தேன், ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சு தான் அங்கே தான் குழப்பம் வந்துருச்சேன். தேவிலால் சைன் பண்ணிட்டாரு, பெரிய குழப்பம் ஆகிட்டு, அதனால் அது ஒரு ஒன்று ஆகல. இது ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். என்ன ஒன்று, இந்த உணவு அது உணவு இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் கிரெயின் வந்து உடனே சாங்ஷன் பண்ணிட்டார். அவர் எவ்வளவு கருணாநிதி அவர்கள் எவ்வளவு கேட்டாங்களோ எனக்கு நல்ல நண்பர் அவர் ஞானி, அவர் மொழிபெயர்த்து தமிழ்ல நல்ல வல்லமை உள்ளவர் அவர். அது பிபி சிங் ப்ரோக்ராமுக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷனே கிடையாது. தேவிலால் பேசின ஹிந்தி ஜானி அவர்கள் கூட புரிஞ்சிருக்காது, உருது ஹிந்தி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த இக்கட்டான நேரத்துல கூட ஒரு சர்ச்சையாக கிளம்பிய விஷயத்தை எது உண்மை எது பொய் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நீங்க எங்களுக்காக உங்களுடைய வருகை பதிவு செய்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு தேவசராமையா. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமோடு மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.